ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூர்யா அகாடமி. திஸ் இஸ் ருகேஷ். ட்ரெயினில் நம்ம இது வரைக்கும் 5 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், இது 6வது ப்ராப்ளம். ப்ராப்ளம் படிக்கிற நல்லா கேட்டுக்கோங்க. எ பாய் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ ரயில்வே பிரிட்ஜ் அண்ட் விச் இஸ் 150 மீட்டர் லாங். ஹீ ஃபைண்ட் தட் அ ட்ரெயின் பாசஸ் த பிரிட்ஜ் இன் 40 செகண்ட் பட் த ட்ரெயின் ஹிம்ஸ் அப் இன் 10 செகண்ட். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். செம்மனை சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜில் வந்து நிற்கிறான். அந்த ரயில்வே பிரிட்ஜோட லென்த் வந்து 150 மீட்ரு. இது பிரிட்ஜு, இதோட லென்த்து 150 மீட்ரு. பயவில் இங்கே நிற்கிது. ஓகே, ஈ ஃபைண்ட் தட் ட்ரெயின் பாசஸ் த பிரிட்ஜ் இன் 40 செகண்ட். அதாவது அவன் என்ன பண்ணிக்கிறான், ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயினு இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு 40 செகண்டு எடுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இதே அதே ட்ரெயினு அந்த பையனை கடக்கிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குது. அந்த ட்ரெயினோட லென்த்து ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ இதை கேட்குறாங்க. லென்த்து ஸ்பீடு. இப்போது பையனோட கிராஸ் பண்ணி போகிற ஸ்பீடு எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது பையனுக்கு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோட லென்த்து நமக்கு தெரியாது, அதனால் அது எல்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை எத்தனை டெவலப் டைமில், 10 செகண்டில் ஈக்குவல் டு இப்போது பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பிரிட்ஜில் என்ன சொல்லியிருக்கேன், பிரிட்ஜின்னு வரும்போது லென்த்து பார்த்தோம்னா ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ்ஸு பிரிட்ஜோட லென்த்து. ஸோ ட்ரெயினோட லென்த்து நமக்கு தெரியாது, அதை தான் வந்து எல்லுன்னு எடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. நீங்கள் எல்லுன்னு எடுத்துப்போம். ப்ளஸ்ஸு பிரிட்ஜ் லென்த்து வந்து எவ்வளோ, 150 மீட்ரு. ஸோ 150 பிரிட்ஜை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 40 செகண்டு. ஸோ 40 பண்ணுங்கள். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 40L 10L ப்ளஸ் 1500. ஸோ இப்படி பண்ணோம்னா 30L ஈக்குவல் டு 1500, எல் ஈக்குவல் டு 1500 டிவைட் பை 30 அப்படின்னா 50. ஸோ ட்ரெயினோட லென்த் எவ்வளோ, 50 மீட்டர். ஸோ ட்ரெயினோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 50 மீட்ரு. இது ட்ரெயினோட லென்த்து. நமக்கு பையனை கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 10 செகண்டு. இவனை வச்சு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நம்ம பிரிட்ஜோட லென்த்து வச்சு நம்ம வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். நம்ம பிரிட்ஜோட லென்த் போனோம்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அதோட கிராஸ் பண்ணுற டைம் வச்சு கண்டுபிடிக்கணும். நமக்கு பையங்கிறதுனால சரி, ஈஸியாக நம்ம வந்து குயிக்காக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 50 டிவைட் பை பையனை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 10 செகண்டு. ஸோ 5 மீட்டர் பர் செகண்டு. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீடு இன் கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு 5 இன்ட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் என்ன பண்ணுவோம், 18 டிவைட் பை 5 யூஸ் பண்ணால் 18 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் ட்ரெயினோட ஸ்பீடு. லென்த்து 50 மீட்ரு. ஓகே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.